அனைவருக்கும் வணக்கங்க. இந்த இதில் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து எதை வந்து பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மகா சிவராத்திரி அன்று நான்கு ஜாம கால பூஜையை வந்து நம்ம பண்ண பலன்களும், அதாவது அந்த நான்கு ஜாம பூஜையை வந்து எந்தெந்த தெய்வங்கள் மனிதர்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒவ்வொரு ரூபத்துலேயும் வந்து இவர் வந்து சிவன் பகவான் வந்து நமக்கு தோன்றுவார். அந்த ஒவ்வொரு ஜாமத்துக்கும் ஒவ்வொரு ரூபத்தில் ஒவ்வொரு தெய்வங்கள் வந்து சிவனை வந்து பூஜிப்பாங்க. அந்த பூஜையை வந்து நம்ம எப்படி நம்ம மனுஷர்கள் வந்து எப்போ அந்த பூஜையை பூஜிக்கணும், அது மட்டும் இல்லை மனுஷர்கள் பூஜிக்கக்கூடிய அந்த நான்கு கால பூஜையுமே மனுஷர்களும் வந்து சேர்ந்து நம்ம இரவு முழுது கண் விழித்து பூஜை பண்ணால் ரொம்ப விசேஷம். அந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நான்காவது கால ஜாம பூஜையை வந்து நம்ம வந்து பூஜையை பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து அந்த முழு பலன்களும் அந்த முழு சிவராத்திரியோட முழு பலன்களும் வந்து நமக்கு வந்து கிடச்சி போயிருன்றது ஒரு ஐதீகமாக சொல்லப்படுது. அதாவது நமக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து மாத சிவராத்திரின்னு ஒரு இது வரும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யோக சிவராத்திரின்னு ஒன்று வரும், நித்திய சிவராத்திரின்னு ஒரு இது சிவராத்திரி வரும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்ச சிவராத்திரி அதாவது கிருஷ்ணபட்ச சுக்லபட்சம் இருக்கும் அந்த பட்ச சிவராத்திரின்னு ஒன்று வரும், அதுக்கப்புறம் மகா சிவராத்திரி தான் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை வர்றது. இந்த மகா சிவராத்திரியை தான் வந்து உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் வந்து சிவனை வந்து பூஜிக்கிறது. சிவன் வந்து அனைத்து ஜீவராசிகளுக்கும் படி அளப்புவார். அதனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நேரமும் வந்து சிவன் வந்து ஒவ்வொரு உயிரினங்களுக்குமே இந்த உலகத்தில் படைச்சதும் அவர் தான். அதே மாதிரி அந்த உலகத்தில் இருக்க அத்தனை பேரையும் காப்பதுக்கு வந்து படைக்கிறதுக்கு பிரம்மாவையும் காக்கிறதுக்கு வந்து விஷ்ணுவையும் அதாவது நம்ம அவரோட அடியை சேர்றதுக்கு அழிக்கிறதுக்கு வந்து சிவனும் வந்து மூன்று ரூபத்தில் வந்து நமக்கு இது பண்ணுவாங்க. ஆனால் எல்லாத்துக்குமே உகந்தது வந்து தேவாதி தேவ் மகாதேவ் தான் சொல்லுவாங்க. ஆனால் அனைவருக்கும் குருவாக இருந்து எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பிரம்மனும் வந்து இவரை சிவனை கும்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஷ்ணு பகவானும் வந்து சிவனை கும்பிடுவாங்க. முக்கோடி தேவர்கள் ரிஷி முனிகள் மனிதர்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆதிசக்தி பார்வதி எல்லாருமே வந்து சிவனை கும்பிட்டு தான் வந்து இந்த இதில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நமக்கு வந்து கோயில்கள் வந்து நமக்கு நிறைய சிவன் கோயில்கள் நமக்கு நிறைய இடத்துல வந்து ஒவ்வொரு அனிமல்களும் வந்து நமக்கு ஒவ்வொரு விலங்குகள் கூட நமக்கு அவருக்கு வந்து பூஜை பண்ணி அவங்க அவ்வளோ பெரிய இதை வந்து அதிர்ஷ்டத்தை வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லி நம்ம வந்து கதையில் வந்து படிக்கிறோம். அது மட்டும் இல்லைங்க, சிவனடியார்களை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த அடியார்களோட இது வந்து நாயன்மார்களோட வரலாறுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே அதிசயமாக இருக்கும். ஒவ்வொரு நாயன்மார்களும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அடியார்களும் அப்பர் சுந்தரர் திருநாவுக்கரசர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆறு இது திருஞான சம்பந்தர் அந்த மாதிரி மொத்த அந்த நாலு இதை தான் நம்ம வந்து நாலு ஒரு அடியார்களோட தான் நமக்கு நிறைய இது கொடுக்கும். இவங்க எல்லாருமே வந்து நிறைய பதிகங்கள்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து நமக்கு அந்த எத்தனை அடியார்கள் இருக்காங்க அப்படின்னு ஒவ்வொரு அடியார்களோட வரலாறையும் நம்ம பார்க்கும்போது ரொம்ப பிரமிச்சு போயிடுவோம். நம்ம அந்த அடியார்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கோயில்களோட ஸ்தலங்கள்லையும் வந்து பதிகம் பாடி அந்த ஸ்தலத்துக்குரிய பெருமைகளை வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, சிவனை நம்பினவங்களை வந்து கைவிட மாட்டாங்க. சிவன் வந்து எப்போதுமே நமக்கு வந்து ஒரு சோதனையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த சோதனையிலேருந்து நமக்கு வந்து இமீடியட்டாக காப்பாற்றக்கூடிய தெய்வம் வந்து நிரூபிச்சு காமிச்சிருக்காங்க. அடியார்களோட வாழ்க்கை வரலாறு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்பேற்பட்ட அந்த சிவனை வந்து ஒவ்வொரு ஜாமத்திலையும் ஒவ்வொரு தெய்வங்கள் வந்து வழிபட்டு நான்காவது ஜாமத்தில் தான் நம்ம மனிதர்கள் எல்லாரும் பூஜிக்கக்கூடிய அந்த நேரத்தை வந்து சொல்றாங்க. அதாவது சிவன் ராத்திரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முதல் ஜாமத்தில் வந்து சிவனோட இது வந்து ரூபம் பார்த்தீங்கன்னா சோமாஸ்கந்தரா வருவாங்க. சோமாஸ்கந்தரா வர்றவங்களை நம்ம பிரம்மா வந்து வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிரம்மன் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது பிரம்மன் தான். பிரம்மன் வந்து அந்த பூஜையை பண்ணுறாங்கன்னு சொல்கிறது பண்ணி பூஜை பண்ணி அந்த சிவன்கிட்ட வந்து அவர் வரம் வாங்கியே தான் வந்து பிரம்ம பகவானுக்கு சொல்லப்படுது. இந்த ஃபஸ்ட்டு முதல் கால ஜாம பூஜை வந்து எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இரவு வந்து 6:30 9:30 மணி வரைக்கும் பிரம்மன் வந்து அந்த சோமாஸ்கந்தரை வந்து பூஜிக்கிறதா ஐதீகம் சொல்லுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரண்டாவது ஜாமம் வந்து பார்த்தீங்கன்னா சிவன் வந்து தட்சிணாமூர்த்தி அந்த ரூபத்தில் வந்து அமர்ந்திருப்பார். அப்போ வந்து காக்கும் கடவுள் விஷ்ணு பகவான் வந்து அந்த 9:30 நைட்டு 12:30 வரைக்கும் விஷ்ணு பகவான் வந்து பூஜை செய்கிறாருன்றது வந்து நமக்கு வந்து சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 12:30 3:30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆதிசக்தி பார்வதி வந்து சிவனை வந்து லிங்கோத்பவர் ரூபத்தில் வந்து வழிபடுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது லிங்கோத்பவர ரூபமாக வந்து சிவன் இருப்பார். அப்போ வந்து ஆதிசக்தி பார்வதி வந்து அந்த 12:30 3:00 வரைக்கும் அதிகாலை 3:30 வரைக்கும் பூஜை பண்ணுவாங்கங்கிறது வந்து நமக்கு அந்த மூணாவது ஜாம பூஜை வந்து நடைபெறுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலாவது ஜாம பூஜை வந்து பார்த்தீங்கன்னா சிவபகவான் வந்து ரிஷிப வாகனத்தில் வந்து அமர்ந்த மெனிக்கு இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த ரிஷிப வாகனத்தில் சிவன் வந்து அமர்ந்திருக்கிற அந்த கோலத்தை தான் வந்து முக்கோடி தேவர்கள் வந்து அதை வந்து பூஜை பண்ணுறாங்க அந்த நேரத்தில். அதுக்கப்புறம் முனிவர்களும் வந்து ரிஷிகளும் வந்து பூஜை பண்ணுறாங்க. நம்ம மனிதர்களும் மற்ற உயிரினங்களும் சேர்ந்து இந்த உலகத்தில் இருக்க அத்தனை சீவராசிகளும் சேர்ந்து வந்து இந்த நான்காவது கால ஜாம பூஜை பூஜையை வந்து நம்ம கும்பிடுறதா ஒரு ஐதீகம் வந்து சொல்லப்படுது.
அதாவது இந்த பூஜை வந்து எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த 3:30 காலையில் வந்து 6:30 வரைக்கும் நமக்கு அந்த டைம் சொல்கிறாங்க. அந்த 6:30 வரைக்கும் டைம் சொல்லும்போது நீங்கள் வந்து உங்களால் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து உங்களால் பூஜை பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறவங்க நம்ம 6:00 அந்த 6:30 நம்ம இந்த பூஜையை சிவன் ராத்திரிக்கையில் வந்து முதல் நாள் சனிக்கிழமை காலையில் வந்து பூஜை பண்ண சொல்லியிருக்கேன். சனிக்கிழமை காலையில் நம்ம சிவனை வந்து நம்ம அபிஷேகம் பண்ணி எல்லாம் பூஜைகள்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி சாயந்தரமும் நம்ம மறுபடியும் பூஜை பண்ணிவிட்டு அந்த நைட்டு இரவில் வந்து நம்மளால் அந்த 6:30 வரைக்கும் நம்ம அந்த பூஜையை பண்ண முடியும். அதுக்கப்புறம் நிறைய பேத்துக்கு வந்து நம்மளால் இது முழிச்சிட்டு கண் விழிச்சு நம்மளால் பூஜை பண்ண முடியாது. அப்பேற்பட்டவங்க நீங்கள் என்ன பண்ணலாம், மறுநாள் காலையில் 6:00 அந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணி நம்ம சிவனுக்கு வந்து ஒரு சின்ன பிரசாதம் வச்சுட்டு அந்த 4வது ஜாமக்கால பூஜையை வந்து நம்ம வந்து பூஜை பண்ணி சிவனுக்கு வந்து நம்ம அர்ச்சனையெல்லாம் பண்ணிட்டு நம்ம அந்த பூஜையை வந்து நம்ம வந்து சமர்ப்பணம் பண்ணலாம் சிவனுக்கு. அப்பேற்பட்ட அந்த பூஜையை வந்து நம்ம 6:00 நம்ம ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6:00 வந்து அந்த பூஜையை வந்து நம்ம பூஜா வந்து சமர்ப்பணம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம அந்த பூஜையை பண்ணிட்டோம்னா பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த 4 கால பூஜையோட பலன்கள் வந்து அந்த 4வது ஜாம பூஜையை நம்ம அந்த இதை வந்து மறுநாள் காலையில் நம்ம அந்த பூஜையை பண்ணுறது நமக்கு அந்த இரவு முழுதும் முழிச்சிருந்த பலனையும் அந்த தெய்வங்கள் பண்ணி அந்த பூஜை பண்ண அந்த பலன்களும் நமக்கு வந்து சேருன்றது வந்து ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. அதனால் யாருமே இந்த நேரத்தை வந்து தவற விட்டுறாதீங்க. கட்டாயமாக நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் 19ஆம் தேதி காலையில் பார்த்தீங்கன்னா 6:00 நீங்கள் அந்த சிவனுக்கு வந்து பூஜை பண்ணி கண்டிப்பாக உங்களோட கோரிக்கைகளெல்லாம் நீங்கள் வந்து நிறைவேற்றிக்கலாம். அதுக்கப்புறம் சிவனோட இது வந்து நமக்கு முழுதும் அந்த சிவராத்திரியோட முழு பலன்களும் பூஜை பலன்களும் நமக்கு வந்து கிடைக்கும். அதனால் கட்டாயமாக இந்த இதை வந்து வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பூஜையை வந்து பண்ணுங்கள். நமக்கு வந்து எல்லா வித சுகங்களையும் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார் சிவன். சிவன் வந்து நம்மளை வந்து நம்ம எல்லா சீவராஜிகளுக்கும் இந்த உலகத்தில் இருக்க அனைத்து உயிரினங்களுக்கும் வந்து படியளக்கக்கூடிய தெய்வம். அவரை வந்து நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு சிரத்தை எடுத்து நம்ம வந்து பூஜை பண்ணும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட கோரிக்கையை வந்து சிவன் வந்து நிறைவேற்றுவார். எத்தனையோ அடியார்களுக்கு வந்து நேரில் வந்து காட்சி கொடுத்து நம்மளோட இதில் வந்து ஒவ்வொரு கோயில்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நேரில் வந்து காட்சி தந்து அந்த அடியார்களெல்லாம் வந்து அவரோட வந்து அவருக்கு வந்து அவரோட சேர்த்துக்கிட்டாருங்கிறது வந்து கதையாக வரும். நமக்கு நிறைய அடியார்களுடைய கதைகள்லாம் படித்து பார்த்திங்கன்னா அந்த வரலாறு வந்து நமக்கு ரொம்பவே நம்ம இது நம்மளால் நம்பவே முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு நமக்கு வந்து அந்த அடியார்களோட வரலாறை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. அப்பேற்பட்ட அந்த சிவனை வந்து இந்த தேவாதி தேவ மகாதேவரை வந்து நீங்கள் வந்து அந்த சிவன் ராத்திரி அன்றைக்கி கண்டிப்பாக நீங்கள் உங்களால் முடிஞ்ச வர அந்த பூஜையை நீங்கள் வந்து பண்ணி முடிச்சுட்டு கண்டிப்பாக சிவன்றது அனைவரும் வந்து இந்த நாளை வந்து மிஸ் பண்ணாமல் அந்த மகா சிவராத்திரியை அனைவரும் வந்து ஒவ்வொரு குடும்பமும் வந்து நல்லபடியாக சிவனை வந்து பூஜிக்கணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.